ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மார்னிங்கே வந்தாச்சு. ஸோ எல்லாருமே வியாபாரத்துக்காக வந்து ரெடியாக இருக்காங்க. மீன் வர வர வந்து கொட்டி வந்து ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு யாருக்கு வந்து கட்டுப்படி ஆகுதோ அவங்க அந்த அமௌண்ட்டு கேட்டு எடுத்து அந்த மீனை வாங்கிக்கிடுவாங்க. வாங்கிட்டு போய் அந்த நம்ம லோக்கல் ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து கொட்டியிருக்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா மீனும் ஊடகம் அந்த மாதிரி மீன்கள் எல்லாமே கலவையாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள்லாம் வந்து அதிகமாக வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்களே தவிர பெரிய வியாபாரி யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சங்கு வகையறா சங்கை வந்து இது வந்து வியாபாரிக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கூடையில் இருக்கிற மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோழி தீவனம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகும். ஏன்னா இது எல்லாத்தையும் அரைச்சி பொடியாக்கி தான் வந்து கோழி தீவனத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை யார் வாங்கி சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மீன் வந்து நல்லாவே நல்லா எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம முதல் மரியாதை படத்தில் கூட சிவாஜி வந்து அப்படியே ஃபுல்லாக சாப்பிடும் அப்படி அந்த மீன் தான் இது. ஸோ இந்த மீன் வந்து பயங்கரமாக குத்தும், முன்னாடி வந்து கை வைக்க முடியாது, இது மீசை மாதிரி வந்து முள் இருக்கும். அதனால் இதை பார்த்து தான் சாப்பிட்ணும். ஸோ நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணுறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.